அஸ்ஸலாமு அலைக்கும் சின்ன சிறப்புக்கறி எல்லாருக்கும் சுவாகத்தம். இன்று நான் காட்டுற ரெசிபி சூஜி மாங்கிட்டு ஆக்கிற ஒரு கேக். இது ஒரு டிஃப்ரெண்ட் பிளேட் வாரி ஒரு நல்ல டேஸ்ட்டாக வரும். இதுக்கு வேறு அந்த ஃப்ளேவர் இடணும்ட்டு இல்லை, எஸ்என்ஸ் வந்து இடணும்ட்டு இல்லை, இது மாங்கிடமே ஃப்ளேவர் நல்ல கம்மனை வந்துட்டு. இப்போ இது எங்கனா கூட சேர்த்து நோக்கா. இது கூட நான் மீடியம் சைஸில் ஜெண்டு மாங்கி எடுத்துறேன். இதுக்கு சும்மா பழுத்தம் மதீர்த்த மாங்கியா ஆகணும். இதில் தோலில் எடுத்துட்டு என்னை முறிச்சிட்டு வைக்கணும். மிக்சியில் ஜார்கிட்டுட்டு இதில் நல்ல இதுக்கு குறைய பந்தரை இட்டுட்டு ஒரு முக்கால் கப்பு பந்தரை இடணும். சென்னை சும்மா மதுரை மாங்கிட்டேன், முக்கால் கப்பு பந்தரை மையோடும். தெல் மதுரை குருடின்னது தெல் புளிப்பலை என்ன வாங்கிக்கு ஒரு மில்க் மேடு வேணுங்கூட இல்லை, இன்னொரு கால் கப்பு பந்தரை இட்டலை. இதில் நல்ல ஸ்மூத்தாகிட்டு பேஸ்டாக்கணும். இப்போ இது ரவை, நாங்கள் சஜ்ஜிகை சீரெல்லாம் கூட ஆறவே ஓடு. இதுக்கு ஒரு ஒன்றரை கப்பு ரவை எடுக்கணும். நாங்கள் பத்திரம் எடுத்தோம் கப்புலே ஒரு ஒன்றரை கப்பு ரவை எடுத்துட்டு மிக்சர் ஜாருக்கிடணும். இதில் சின்ன நெய் சேர்த்து பிடிக்கணும். இப்படி வைக்கிற விட ஒரு பவுல் கிடணும். இப்போ இதுக்கு நாங்கள் பந்தரை ரவை எடுத்த கப்புலே ஒரு அரை கப்பு எண்ணெய் வீத்தணும். இது ரிஃபைண்ட் ஆயில். இப்போ இதுக்கு நாங்கள் பேஸ்டாக்கி வச்ச மாங்கிட பல்புடை ரவை கிடணும். இதில் இப்போ ஸ்பூனில் மிக்ஸ் ஆக்கி எங்கே விடும் மைய விடும். சரி, எங்கள் விஸ்க் இல்லை எங்கள் பீட்டர் இருந்து வேணும்ட்டு இல்லை. எல்லாம் சந்த மிக்ஸ் ஆகல இதில் கலக்கணும். இது மிக்ஸ் ஆயில் பண்ண இப்போ இதுக்கு ஒரு அரை கப்பு பால் வித்தான். இதில் வேணுமே சந்தா மிக்ஸ் ஆக்கணும். இப்போ இதில் நல்லா மிக்ஸ் ஆக்கிட்டு ஆயில் பண்ண இதில் ஒரு 25 நிமிஷம் முச்சி வைக்கணும். சின்னங்க இது ரவை நல்ல நனையாகும். இது கேக்காக்கூட இடம். இது நான் கிளாஸில் எடுத்துறேன். இதுக்கு இப்போ ஒரு சம்ச்சா நெய் வீத்திட்டு அதில் ஸ்ப்ரெட் ஆக்கணும். இதுக்கு இப்போ ஒருத்தரில் ஒரு சம்ச்சா தத்திர மைதை பிட்டுட்டு அதில் எல்லாம் இடி சுத்தமாக்கணும். இது பட்டர் பேப்பர் என்ன அதிட்டெங்கோ ஆகிடும், இல்லைங்கு என்னை மைதை பிட்டுட்டு என்னை ஸ்ப்ரெட் ஆக்கங்கோ ஆகிடும். இப்போ இது நாங்கள் முச்சு வச்சோம் ஈ மிக்ஸு நாங்கள் மாங்கியில் வச்சதும். இது இப்போ தில் கட்டி ஆயிடு ரவை நனைஞ்சிட்டு. இப்போ இதுக்கு ஒரு சம்மச்சம் பேக்கிங் பவுடர் இடணும். இது நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு முச்சு வைக்கமுன்னாலே இட குத்திரா. இது நாங்கள் கேக்கை ஆக்கிட நேரத்துக்கு இடணும். ஒரு சம்ச்சா பேக்கிங் பவுடரு, அரை சம்ச்சா சோளத்தப்பொடி இட்டுட்டு இதில் இப்போ மிக்ஸ் ஆக்கணும். இது இப்போ தில் மந்தைத்துட்டா எங்கு தில் கட்டி பலையின்னு ஒரு கால் கப்படத்தில் பால் வீத்தணும்.
இதில் ஒட்டுக்கு சமமாக மிக்ஸ் ஆக்கிட்டு இப்போ நாங்கள் கேக்கடை எடுத்துக்கு பித்தோனி பிட்டு ஒரு முக்கால் இடத்துல வித்தியாங்க மையாகும் எந்திரிச்சு நாங்கள் அது பிந்துட்டாமல் மேல் வந்துட்டோம். இதில் பொறுத்தில் என்னை தட்டணும் நிலத்துக்கு அது சென்னை பப்பிள்ஸ் வந்து வராத்தவில் பிட்டல் இடி ஃபுல்லு ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ இதில் மேலுக்கு ஒரு பிடி ட்ரை ஃப்ரூட்ஸோ கொட்டை பதா பிஸ்தா அந்ததில் என்னங்கு இது மேலுக்கு இடம் சப்பூரை கட்டாக்கிட்டு இது காயம்பத்து கேக்கு காயம்பத்துக்கும் ஈ ட்ரை ஃப்ரூட்ஸும் காஞ்சிட்டு பாரி டேஸ்ட்டோடு தின்னோம். இப்போ நாங்கள் இது ரெடியாக்கும் பார்த்தோம் குக்கரை கேஸில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் ஆக்கிட்டு இருக்கணும். சின்னங்கு உப்பிட பொடி அது கிட்டுட்டு அந்த ஒரு இடம் ஒரு பிளேட்டு கக்கனிட்டு வைக்கணும். அதுரும் ஒல்கா சின்னங்க நாங்கள் ஈ கேக்கடை இடம் வைக்கோக்கும் அது ஒரு 10 நிமிஷம் முன்னால் வச்சுட்டு இருக்கணும் வச்சாவோக்கும். இப்போ நாங்கள் கேக்கடம் இடத்துல இதில் ஒல்க வச்சுட்டு முச்சிட்டு வரும் 35-40 நிமிஷம் வேப்பட்டணும் மெல்ல தீ வச்சுட்டு இருக்கணும். இப்போ ஒரு 40 நிமிஷம் ஆகும்போது இது ஒரு 30 நிமிஷத்தில் பின்னா நோக்கணும் தெல் பிந்துறான்ட்டு இல்லைங்க பாட ஒரு 5-10 நிமிஷம் வைக்கணும். இது இப்போ ஒரு கேக்கு பிந்துறான் நோக்க ஒரு கட்டிட்டேங்கு கட்டி பத்தி இல்லைங்கு கேக்கு பிந்துத்தன்ட்டு பத்தி அங்கு பிட்டு அதுக்கு பத்தி அங்கு பாடன் தெல் ஒரு 10 நிமிஷம் வச்சு வைக்கணும். இப்போ இது கேக்கு ரெடி ஆயிட்டு இதில் இப்போ எடுத்து கீழ் வச்சுட்டு ஒரு தெல் சப்பையாக விடணும் செம்ம சப்பையாக தீரா. இப்போ இதில் பிளேட்டுக்கு ஏனை கங்கணம் இட்டுட்டு இதில் மெல்ல கிளாஸ் எடுக்கணும். இது இப்போ ஒரே இப்போ காஞ்சிட்டு நல்ல டிக்கணும். இது மாத்திரம் வேற கேட்கறதுக்கான தெல் யார நேரம் வேணும் எந்திரிச்சு நிறவே இல்லை அதுக்கு அங்கே இட்டு இது நல்ல சாஃப்ட் ஆகிட்டு மேங்கோ ஃப்ளேவர் வந்துட்டு வாரி ஒரு நல்ல ஆகிடும். இதுக்கு எசன்ஸ் எது விடணுன்ட்டு இல்லை மாங்கிடமே கம்மனை மைய விடும். இது செம்ம சாஃப்ட் ஆகிடுச்சு எங்கே சாக்கு இங்கே வைக்குமே கட்டாயன் போன இப்போ மாங்கிட சீசனு நீங்கள் ஒரு கட்டுரை ஏக்கி நோக்கர் மாங்கிட புட்டிங்கு மாங்கிட இது டெசர்ட்டு பின்ன இங்கே அந்த கேக்கு எல்லாம் வாரி ஒரு நல்ல டேஸ்ட்டு உண்டு. நோக்கிறல்ல ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு கட்டுரை ஆக்குறோம் அங்கே ஈ வீடியோ நீங்கள் வச்சுட்டாங்க லைக் ஆக்குறோம் ஷேர் ஆக்குறோம் சப்ஸ்கிரைப் ஆகிறோம் மொத்தத்துலேயும் நான் பெல் பட்டனை ப்ரெஸ் ஆக்குறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஜசாக்கல்லாஹு கைர்.